வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா எரும முருகேச சேனல் தான் பார்க்க போறோம். ஹிப்ஹாப் பாதி அவங்களோட காப்பி கேட் ரோஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க, அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? என்ன 12 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசிவம் இல்ல, ராமசாமி இல்ல, அஞ்சு பேர் விட்டு போச்சு, நாலு பேர் விட்டு போச்சு, பேச்சே இருக்கக்கூடாது. வந்தா ராஜாவா தான் வருவேன் படத்துக்காக ஒரு ரோஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஆதினா இருக்கார் இல்லையா, அவருடைய பாட்டு எல்லாமே இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்டா மாதிரியே இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதை பார்த்த நம்ம சேனலுடைய நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படின்னா, கீழே வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதாவது தமிழ் கிரியேஷன் 2.0 அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அண்ணா பிளீஸ் லிசன், ஐ எம் தமிழ் நிலவன். ஆஹா, இன்னும் ஒரு பெயர் 6.21. அதாவது இந்த வந்தா ராஜாவா தான் வருவேன் ரோஸ்ட் வீடியோ இருக்குது இல்லையா, அதுல 6.21 தான் நம்ம ஆதினா பத்தி நான் பேசியிருப்பேன். அதை தான் தம்பி மென்ஷன் பண்ணியிருக்காரு. தொடர்ந்து என்ன சொல்றாருன்னு பாப்போம். சிவகுமாரின் சபதம் படத்துல ஃபர்ஸ்டா பொண்டாட்டி அப்படின்ற ஒரு சாங் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அதுல 0.24 செகண்ட்ல செம்ம பிஜிஎம் ஒண்ணு வரும்னா, அந்த பிஜிஎம் பாத்தீங்க அப்படின்னா அவரு காப்பி அப்படின்னு சொல்றாரு. சரி, மேல பாப்போம். யூடியூப்ல சுண்டி குலப்பூவே அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்டாவே ஒரு ஸ்ரீலங்கன் ஜப்னா சாங் ஒண்ணு வரும், அதுல 0.17 செகண்ட்ல பாருங்க, அதே பிஜிஎம் இருக்கும். அதுவும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகி 8 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, தம்பி தான் பேசுது, அப்படி அந்த பாட்டுல என்னத்தான் இருக்கு அப்படின்றத பாப்போம். சிவகுமாரின் சபதம் பொண்டாட்டி சாங், இதுல 0.24 பாப்போம். இப்போ சரி, குலப்பூவே 8 வருஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கு, இதுல 0.17 பாப்போம். அந்த மாதிரியா இருக்கு இல்ல, ஆனா கொஞ்சம் குறங்க, கொஞ்சம் தான் இது, கொஞ்சம் நல்லா ஹை பிட்ச்ல போட்டிருக்காங்க புரியுதா? ஓஹோ, ஆமா ஆமா. சரி, நம்ம ஆதினாவ பத்தி கொஞ்சம் மேலாவாரியா தேடி பாப்பமே அப்படின்னு தேடி பார்த்த போதுதான் நம்ம கிரிஞ்சினா, ஓ சாரி, நம்ம ஆதினா இருக்கார் இல்லையா, அவரு நம்ம சுந்தர்சி அங்கிளுடைய கால கைய புடிச்சு வாங்கின படம் தான் இந்த ஆம்பளை. ஆனா நான் பண்ணனா எல்லா சாங் நான் தான் பண்ணுவேன், தனியா ஒரு சாங் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ஆம்பளை படத்துக்கு ஒரு பிஜிஎம் போட்டிருக்கோம். இப்ப அப்படியே இத பாருங்க. சில்லறையெல்லாம் செதற விட்ட படம் அப்படின்னா அதுதான் இன்று நேற்று நாளை. அதுல நம்ம ஆதினா பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு. நான் எப்போவாவது டிப்ரஷன்ல இருந்தேனா? ஓஹோ, இன்னைக்காவது எனக்கு ஒரு மோட்டிவேஷன் தேவைப்பட்டுச்சுனா? ஆஹா, இல்ல வாழ்க்கையே ஃபெயிலியரா இருக்கும் பொழுது? ஓஹோ, இது மாதிரி எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலுமே அதுல நம்மள ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டிருக்காருப்பா. இன்று நேற்று நாளை படத்துல நம்ம ஆதினா வெறித்தனமா போட்டிருக்காருப்பா அப்படின்னு ஆதினாக்கு சொம்பு தூக்கிட்டு தெரிஞ்ச பயலவர்ல நானும் ஒருத்தன் தான். அதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா, அந்த இந்த பாட்டை கேட்கற வரைக்கும். ரத்தம் இல்லா காதல் என்று
ஓ அந்த இது மாதிரி வருது, டோன் மாதிரி வருது. இவங்க பண்றதெல்லாம் என்ன சார், அக்கிரமமா இருக்கு சார். இவங்க கண்டுபிடிக்க முடியல கஷ்டம். பழைய பாட்டையே எடுத்து ரீமிக்ஸ் போடுற அப்படின்னு கிளம்பிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பண்ண படம் தான் இப்ப நாங்க பார்க்க போறோம். நம்ம சுந்தர் சி அங்கிள் இருக்கார் இல்லையா, அவரு அரண்மனை பார்ட் ஒன்னுடைய கதையை எடுத்து ஜஸ்ட் காஸ்டிங்க மட்டும் மாத்திட்டு வெளியிட்டு போங்க காட்டின படம் தான் அரண்மனை டூ. எப்பா கதை எங்கடா, கதைய காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. சரி, அதுல நம்ம ஆளு ஒரு பாட்டு போட்டிருப்பாரு. தலைவா சத்தமே இல்லாம ஓடாத கதைய கூட ஒரே பாட்டை வச்சு ஒரு வாரம் ஓட வச்சிட்டியப்பா அப்படின்னு நம்ம ஆதினாவ பார்த்து மெச்சிக்கிட்டு தெரிஞ்ச பயலுவல்ல நானும் ஒருத்தன் தான். மறுபடி சொல்றேன்ப்பா, நான் வந்து ஒரு ஆதினா கன்னி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஆனா அதெல்லாம் எது வரைக்கும் அப்படின்னா இந்த பாட்டை பாக்குற வரைக்கும். ஜாலி நல்லா இருக்கு, பண்ணிருக்காருல்ல. சோகமான பாட்ட சந்தோஷமா மாத்துறது கஷ்டம். குழந்தையுடைய திருவிளையாடலையே எபிக் மூமெண்ட் அப்படின்னா நான் இதை தான் சொல்லுவேன். இது வரைக்கும் நம்ம அண்ணா காப்பி அடிக்கும் போதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு படத்துடைய பாட்டு அப்படி இல்லாட்டி ஒரு ஆல்பம் சாங் உடைய பாட்டு அப்படின்னு தான் காப்பி அடிச்சிருப்பாரு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு படி மேல போய் காப்பி அடிச்சதுதான் பாக்க போறோம். நம்ம கிரிஞ்சி குழந்தையுடைய ஆல்பங்கள்லயே ஹிட்டான ஆல்பம் இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அதை நான் கதக்களி அப்படின்னு சொல்லுவேன். கதக்களியில ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாரு நம்ம தலைவன். யோ, அந்த பிஜிஎம்காகவே நான் அந்த படத்தை மூணு வாட்டி பார்த்தேன். அப்பேற்பட்ட பிஜிஎத்தை நம்ம தலைவன் எங்க இருந்து உருவி இருக்காரு அப்படின்னா அந்த மூவி ஸ்டார்ட் ஆகும் போது போடுறது யாரும் கேட்க மாட்டாங்க. போயும் போயும் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியுடைய விட்டடிக்கிறதுக்கு ஒரு அளவு வேணாமாடா. சரி, நம்ம இந்த பீஜத்துடைய முன்பாதிய பார்த்துட்டோம், இப்ப பின்பாதிய பார்க்கலாமா? என்ன இப்படி பண்றிய? ஆமா கொஞ்சம் சிவகுமார் புண்டாட்டி பாடல் அவங்களுக்கு போட்டு காட்டப்படும். அடுத்ததான் நாங்க பார்க்க போறதுதான் நம்ம காபி கிங்குடைய ருத்ர தாண்டவம் அப்படின்னே சொல்லலாம். அது 2019 வருஷம். நீயா நானா அப்படின்னு போட்டி போட்டுக்கிட்டு நம்ம கிஞ்சி குழந்தை நட்பே துணை மிஸ்டர் லோக்கல் ஆக்ஷன் வந்தா ராஜாவத்தான் வருவேன் அப்படின்னு வெறும் கிரிஞ்சி படமா வெறும் மொக்க படமா கொடுத்த வருஷம் தான் அது. அந்த வருஷம் ஒரு கிரிஞ்சி கொடோனு அப்படின்னே சொல்லலாம். ஆனா என்ன, அந்த 2019 கடைசியில கோமாளி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. கொஞ்சம் மனசு காரதல்பா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த லிஸ்ட்ல நட்பே துணை படத்துல சிங்கிளுக்காகவே ஒரு பாட்டு போடுறேப்பா அப்படின்னு சொல்லி நம்ம தலைவர் போட்டிருப்பாரு. இல்ல இவன் இப்படி போட மாட்டானே. ஹிந்தி சாங்க அந்த பீட் மட்டும் சேருது. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமான செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு, அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு.
தலைவரை பார்த்தீங்களா, கஷ்டப்பட்டு போய் ரன்பீருடைய பாட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த டியூனை உருவி பாட்டு போட்டிருக்காரு. இதுக்கு மேலேயே ஒன்று இருக்குது, நம்ம எஸ்கே அண்ணாவுடைய ஒரு மைல்கல், இந்திய சினிமாவுடைய மைல்கல் அப்படின்ற ஒரு காவியம் தான் இந்த மிஸ்டர் லோக்கல். தமிழ் சினிமா இதுவரை பார்த்திராத படம் அப்படின்னு ஒன் லைன்ல சொல்லிடலாம். எப்படி ஹீரோ மியூசிக் அப்படின்னு சொன்னோன்னு அதை நம்பாம நெஞ்சில கைய வச்சுமோ, அதே மாதிரி தான் மிஸ்டர் லோக்கல் படத்துக்கு நம்ம ஆதிநாத் தான் மியூசிக் அப்படின்னு சொன்னோன்னு அதே ரியாக்ஷன் கொடுப்போம். ஏன்னா நம்ம கிரிஞ்சி குழந்தையுடைய மியூசிக்ல கொஞ்சம் கூட டச்சே இல்லாம இந்த மிஸ்டர் லோக்கல் படத்துக்கு நம்ம ஆதிநாவா மியூசிக் அப்படின்னு கேட்கற அளவுக்கு போட்டு தள்ளி இருப்பாரு. ஓடாத படத்துக்கு பிஜிஎம் ஒரு கேடு. கோமாளி இந்த படத்துல ஒரு பாட்டு இருந்துச்சு. நம்ம கிரிஞ்சி குழந்தை எப்படி கதக்களி பீஜியத்துக்காக யூடிவி பேனர் பீஜியத்தை கைய வச்சுச்சோ, அப்படி இந்த டியூனை போடுறதுக்காக எதுல கைய வச்சிருக்கு அப்படின்றத பாருங்க. எல்லாரும் மறந்துருப்போம். தலைவனுடைய பாட்டு எல்லாமே கரும்பு மிஷினுக்குள்ள எறும்பு மாட்டின மாதிரி ஆக ஆரம்பிச்ச ஒரு காலம் தான் நான் சிரித்தால். இந்த படத்துல நம்ம தலைவன் ஒரு பாட்டு போட்டிருப்பாரு, அதாவது இந்த பாட்டு ஆரம்பத்திலேயே பார்த்தாச்சு. இப்ப அதுல இருக்கக்கூடிய இன்னொரு பாட்டு, அதுதான் இந்த பாகுபலிக்கு ஒரு கட்டப்பா அப்படின்னு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, இந்த பாட்டுடைய டியூன் எங்க இருந்து எடுத்திருக்காரு அப்படின்னா, நானே நொந்து போயிருக்கேன். கிளம்பிடலாம் யோசிக்கிறேன். இதெல்லாம் வேற ஒன்னும் கிடையாதுங்க, நம்ம ஆதி அண்ணா மேல இருக்கக்கூடிய லவ் தான். இப்பேற்பட்ட ஒரு அதி அற்புதமான வீடியோவுக்கு நான் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஆழமா சிந்திச்சுக்கிட்டு இருந்தப்பதான் நம்ம பயப்புள்ளைங்க பாசமா வச்ச பேரு. முடியலையா? ஓஹோ, அதுவும் மாட்டிக்கிச்சு. நான் உதே சூப்பரா இருந்துச்சு. நான் ஆமா கொஞ்சம் இது அப்படியே மேட்ச் ஆகுது, வேற லெவல்ல யோசிச்சிருக்காரு. ஆட்ல இருந்து எடுக்கிறது, ப்ரொடக்ஷன்ல இருந்து எடுக்கிறது, ஏன்னா அதெல்லாம் நம்ம கேட்க கூட மாட்டோம், பார்க்க கூட மாட்டோம். அதெல்லாம் எடுத்து ஒரு பாட்டா போடும் போது பாட்டுலாம் நம்ம கேட்கும் போது நல்லாதான் இருந்துச்சு, எல்லா பாட்டுமே நல்லாதான் இருக்கும். ஆனா அது ஒண்ணும் பண்ண முடியாது, காப்பி எல்லாருமே அடிப்பாங்க. அதை விட அது ஓகேதான், அதை விட இந்த இது டியூன் நல்லாவே போட்டிருக்காங்க, ஒரு சூப்பரா இருக்கு. இதை கேட்கவே அதையும் இதையும் கேட்கும்போது இந்த கோமாளியோடது அந்த இதை கேட்கும் போது இது நல்லா இருந்துச்சு இல்ல, அதே மாதிரி இது எல்லாமே நல்லாதான் இருக்கு.
அப்படின்னு பார்த்தா அவர் கம்மி தான் காப்பி அடிச்சது, நம்மளாம் எக்ஸாம்ல அடிக்காத காப்பியா? அதான் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு மொத்தமா ஒரு ஆல்பத்துல இருக்கிற எல்லாமே அப்படியே பாட்டு ஃபுல்லா எடுக்கல, ஒரு குட்டி இடத்துலதான் எடுத்திருக்காங்க. குட்டி இடத்த வச்சுட்டு ஒரு ஃபுல் பாட்டு பண்ணிடுறாங்க அவ்வளவுதான் தவிர ஒரு பாட்டையே அப்படியே எடுத்து அப்படியே போடுறது இல்ல. அதனால பரவாயில்ல, இதெல்லாம் தான் நம்மளோட ஃபேவரட் சாங்ல ஒன்னாவே இருக்கு. போட்டதுல நல்லாதான் இருந்துச்சு. ஆமா நல்லாதான் இருந்துச்சு, வீடியோ சூப்பரா தான் இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.